சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜவுளி கடையில் வேலை செஞ்சிருக்காரா முன்னணி நடிகர் புகைப்படத்தை பார்த்து இந்த நடிகரான ரசிகர்கள் வியந்து போயிருக்காங்க. சினிமாவில் ஏராளமான வாரிசு நடிகர்கள் இருந்து வராங்க. அந்த வகையில் நடிகர் சிவகுமாரின் மகன் சூர்யாவும் ஒருத்தன். 1997 நேருக்கு நேர் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதே திரைப்படத்தில் நடிகர் விஜயும் மற்றொரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அந்த திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யாவுக்கு நடிப்பும் நடனமும் பெரிய அளவில் வரலை அப்படின்னு விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருந்தது. வெற்றி திரைப்படம் நடிச்சிருக்கிறாரு அதற்கு பிறகு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப காலகட்டத்தில் இவரெல்லாம் நடிக்க வந்துட்டார் அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. இன்று வரை இவரை போன்ற ஒரு சிறந்த நடிகரே இல்லைன்னு பலரும் சொல்லி வராங்க. இப்படி சினிமாவில் தனக்கென இடத்தை பிடித்த நடிகர் சூர்யா சினிமாவிற்கு வருவதற்கு முன்னாடி ஜவுளி தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்திருக்காருன்னு சமீபத்திய பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய தந்தை போல் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது. ஜவுளி தொழில்தான் நான் முதலில் வேலை பார்த்து வந்திருக்கிறேன். தினமும் 18 மணி நேரம் வேலை செய்தேன். எனக்கு வெறும் சம்பளம் 736 ரூபாய் தான் தருவாங்க. அதையும் ஒரு வெள்ளை கவரில் போட்டு தருவாங்க. அதை இன்றும் எனக்கு நினைவு இருக்குது அப்படின்னு அந்த பேட்டியில் நடிகர் சூர்யா சொல்லியிருந்தது பார்த்த பல ரசிகர்கள் இன்று கோடிக்கணக்கில் சம்பாதித்தும் பழைய நினைவுகளை நினைவில் வைத்து பேட்டியில் சொல்கிறாருன்னு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே கேட்கக்கூடிய நம்மளுக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இப்படி உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு அந்த காசினுடைய அருமையும் சரி உழைப்பினுடைய உயர்வும் சரி தெரிஞ்சிருக்கிறவங்களால் மட்டும்தான் அமைதியாக இருக்க முடியும். ஒரு சிலரெல்லாம் ஒரு சில சின்ன வெற்றிகளை பார்த்ததுமே ரொம்பவே வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது போல் அமைதியாக இருந்து தன்னுடைய காரியத்தில் மட்டுமே வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அதில் நடிகர் சூர்யாவும் ஒருத்தர்.